அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அப்படின்னா ஒவ்வொரு கிழமையுமே ஒவ்வொரு கடவுளுக்கு உரியதாக தான் நம்ம வைத்து வழிபாடு செய்வோம். அவர்களுக்கான சிறப்பான பூஜை முறைகளை நம்ம செய்வோம். அப்படி புதன்கிழமையில் நம்ம எந்த கடவுளை வழிபடுவது, அந்த கடவுளுக்கான நைவேத்தியங்களை எப்படி வைப்பது, அந்த கடவுளுக்கு நம்ம எந்த முறையில் பூஜை செய்வது அப்படின்ற கேள்வி நம்மில் பலருக்குமே இருக்கும். உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்களையும் அதோடு மட்டும் இல்லாமல் பல முக்கியமான சுவாரஸ்யமான தகவலையும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போதான் முதன்முறையாக நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு கிழமையுமே ஒவ்வொரு கடவுளுக்கு உரியதாக தான் இருக்கும். அதே போல் அந்த கடவுளுக்கான உரிய நிறங்கள் அப்படிங்கிறதும் இருக்கும். புதன்கிழமையில் நம்ம எந்த கடவுளை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா புதன் பகவானை தான் வழிபாடு செய்ய வேண்டும். புதன் பகவானுக்கு உரிய நிறம் என்ன அப்படின்னா பச்சை நிறம் தான். அதே போல் நம்ம இன்றைய தினத்தில் மூன்று வேளைகளையுமே உப்பு சேர்க்காத உணவுகளை சாப்பிட்டு விட்டு தாராளமாக நம்ம புதன் பகவானுக்கு உரிய விரதத்தை கடைபிடிக்கலாம். இல்லை அப்படின்னா மூன்று வேளையுமே சுவாமிக்கு நிவேதனமாக செய்யப்பட்ட பால் பழங்களை கூட சாப்பிட்டு விட்டு விரதத்தை நம்ம கடைபிடிக்கலாம். புதன் கிழமையில் புதன் ஓரையில் மற்றும் புதன் பகவானுக்கான ஆயில் எம் கேட்டே ரேவதி நட்சத்திர நாட்களில் புதன் பகவானை நம்மளுடைய வீட்டில் விளக்கேற்றி நம்ம வழிபட செய்ய வேண்டும். அப்படி செய்து வந்தோம் அப்படின்னா ரொம்பவே மிக அதிகளவு நமக்கு பலன்களை தரக்கூடியதாக தான் இருக்குது. அதே போல் நம்ம புதன்கிழமையில் வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா தொழில் வாழ்க்கையில் மிகச்சிறப்பான முன்னேற்றம் நம்ம பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஞான நூல்களில் கூட போற்றப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. மேலும் ஒவ்வொரு கோவில்களுக்குமே சிறப்பான ஒரு தலம் இருக்கும், சிறப்பான ஒரு ஸ்பெஷல் அப்படிங்கிறது இருக்கும். திருவெண்காடு திருத்தலம் அப்படிங்கிறது நவக்கிரகங்களில் புதன் பகவானுக்கு உரிய திருத்தலமாக தான் இருக்குது. அதாவது மயிலாடுதுறையில் இருந்து சிதம்பரம் செல்லக்கூடிய வழியில் நம்ம சென்றால் இந்த திருவெண்காடு திருத்தலத்தை நம்ம தாராளமாக அடையலாம். பொதுவாக புதன் பகவானினுடைய அனுகிரகம் இருந்தால் ஒரு நபருக்கு அவங்க எப்படிப்பட்ட கடினமான தீர்க்க முடியாத பிரச்சனைகளை கூட சுலபமாக தீர்த்து விடுவாங்க. அதே நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஏதாவது தொழிலில் முன்னேற்றம் அடைய வேண்டும் அப்படின்னாலும் புதன் பகவானினுடைய அருள் அப்படிங்கிறது நிச்சயமாக வேண்டும். பொதுவாக யார் ஒருத்தராவது நம்ம பார்த்து நீங்கள் அறிவாளியாக இருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த நபருக்கு கட்டாயமாகவே புதன் பகவானினுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்குது. நமக்கு பல்வேறு சிந்தனைகளையும் பல்வேறு நன்மையான விஷயங்களையும் நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையக்கூடிய விஷயங்களையும் தரக்கூடியவர் அப்படின்னாலும் அது புதன் பகவான் தான். அதனால் நம்ம இன்றைய தினத்தில் புதன் ஓரையில் புதன் பகவானுக்கு உரிய நம்ம நெய் விளக்கை ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். புதன் பகவானை வழிபடுவதற்கு உகந்த கிழமை அப்படின்னாலும் புதன்கிழமை தான். புதன் பகவானுக்கு உரிய ராசி அப்படின்னா மிதுனம் கன்னி. இதே போல் புதன் பகவானுக்கு உரிய திசை அப்படின்னாலும் வடகிழக்கு. புதன் பகவானினுடைய அதி தேவதை மகாவிஷ்ணு. அதனால் இன்றைய தினத்தில் நம்ம புதன் பகவானினுடைய படம் நம்மளுடைய வீட்டில் இருந்தது அப்படின்னா தாராளமாக வழிபடலாம். மகாவிஷ்ணுவினுடைய படம் இருந்தது அப்படின்னாலும் நம்ம தாராளமாகவே வழிபடலாம். புதன் பகவானுக்கு உரிய நிறம் அப்படிங்கிறது பச்சை நிறம்தான். இன்றைய தினத்தில் நம்ம விரதம் இருக்கிறோம் அப்படின்னா பச்சை நிற ஆடைகளை அணிந்து விரதம் இருக்கலாம். மேலும் இன்றைய புதன்கிழமையில் தலைக்கு குளிப்பவர்களுக்கு அறிவு கூர்மை உண்டாகும் அப்படின்னு தான் சொல்லப்படுறாங்க. பொதுவாக நம்ம இன்றைய தினத்தில் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை கூட தானமாகவே தரலாம். திருவெண்காடு திருத்தலத்தில் எப்பவுமே புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம்தான் சாற்றப்படுது. புதன் பகவானினுடைய வாகனம் அப்படின்னா குதிரை. மற்றும் அவர்களுக்கான உரிய நைவேத்தியம் பார்த்தா பச்சை பயிறு. பச்சை பயிரால் செய்த இனிப்பு மற்றும் காரமான உணவுகளை கூட நம்ம நைவேத்தியமாக நம்ம வைக்கலாம். வெண்காந்தால் மலர் இருந்தது அப்படின்னா அது கொண்டு நம்ம அர்ச்சிப்பது ரொம்பவே சிறப்பு. இப்போது எப்படி மகாலட்சுமி தேவிக்கு தாமரை மலர் உகந்தது, சிவபெருமானுக்கு வில்வ மலர் உகந்தது, அதே போல் தான் புதன் பகவானுக்கு வெண்காந்தால் மலர் அப்படிங்கிறது ரொம்பவே உகந்ததாக தான் இருக்கு. அவருக்கான பச்சை வஸ்திரம் நம்ம மற்றவர்களுக்கு தானமாக தருவதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் இனி வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய கஷ்டமாக இருந்தால் கூட அது அனைத்துமே நீங்கிவிடும். மேலும் பாசிப்பருப்பு பொடி கலந்த அன்னத்தால் நைவேத்தியம் செய்ய வேண்டும். புதன் பகவானுக்கு உரிய உலோகம் அப்படின்னா பித்தளை அப்படின்னே ஸ்தல புராணத்தில் கூட சொல்லப்பட்டிருக்காங்க.
மேலும் இன்றைய தினத்தில் நம்மளுடைய வீட்டில் புதன் பகவானினுடைய நட்சத்திரங்களான ஆயில் எம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திர நாட்களை நம்ம தாராளமாகவே வழிபடலாம். எந்த நேரத்தில் வழிபடுவது அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதன் கிழமையில் புதன் ஓரையில் வழிபடுவது அப்படிங்கிறது நமக்கு மிகுந்த பலன்களை கொடுக்கும். அதே போல் புதன்கிழமையன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரையும், இல்லை அப்படின்னா 7 8 மணி முதல் 9 மணி வரையும் நம்ம தாராளமாகவே இந்த குறிப்பிட்ட காலத்தில் நம்ம வழிபாடு செய்யலாம். புதன்கிழமையில் நம்மளுடைய வீட்டில் விளக்கேற்றி புதன் பகவானை மனதார வேண்டி கொண்டு வந்தோம் அப்படின்னா கல்வியில் சிறந்து விளங்கலாம். மேலும் படிக்கும் மாணவர்களுக்கு இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்தபடி உங்களுடைய படிப்பு வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும். வியாபாரத்தில் உங்களுக்கு தொடர்ந்து மந்த நிலை மற்றும் வியாபாரம் சரியாக செய்ய முடியாமல் இருந்தால் கூட நீங்கள் புதன் பகவானுக்கு உரிய இந்த விரத முறைகளை தொடர்ந்து 1-3 வாரம் இல்லை அப்படின்னா 9 வாரம் நீங்கள் கடைபிடித்து வரலாம். இப்படி நீங்கள் செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நஷ்ட நிலை அனைத்துமே மாறி தொடர்ந்து லாபம் பெருகும். மேலும் திருமண பாக்கியம் பெறுவதற்கான வழிமுறைகளையும் ஏற்படுத்தி தருவார் புதன் பகவான். நீண்ட நாட்களாக திருமணம் நடக்கவில்லை, அப்படியே திருமண தடை ஏற்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, இந்த வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். மேலும் திருமண பாக்கியம் மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியத்தையும் தான் புதன் பகவான் நமக்கு தருவார். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கவும் இந்த வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதே போல் தொடர்ந்து 21 புதன்கிழமையில் நீங்கள் இந்த விரத முறைகள் அனைத்தையுமே கடைபிடித்து வந்தீங்க அப்படின்னா, அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு நம்மளுடைய பூஜை அறை அனைத்துமே சுத்தம் செய்தும் பீடம் வைத்து அதன் முன்பாக அரிசி மாவில் தாமரைப்பூ கோலம் கூட போடலாம். அந்த கோலத்தின் நடுவில் ஒரு கலசத்தில் நம்ம நீர் நிரப்பி வைக்கலாம். பீடத்தில் புதன் பகவானினுடைய சிறிய படத்தை வைத்தும் அந்த படத்திற்கு வாசமாக இருக்கக்கூடிய பூக்களை வைத்தும் புது பச்சை நிற துணியை வைத்தும் பச்சை காய்கறிகள் மற்றும் இனிப்புகளை கூட நம்ம நைவேத்தியமாக வைக்க வேண்டும். விரதம் மேற்கொள்ளக்கூடிய பக்தர்கள் பச்சை நிற உடைகளை அணிந்து கொள்வது அப்படிங்கிறது அவங்களுக்கு மேலும் பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். நெய் தீபங்கள் ஏற்றியும் சந்தன மனம் கொண்ட தூபங்கள் கொளுத்தி புதன் பகவானுக்குரிய மந்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் சொல்லி புதன் பகவானுக்கு உரிய பூஜைகள் அனைத்தையுமே நம்ம செய்யலாம். புதன்கிழமை விரதம் மேற்கொள்பவங்க காலை முதல் மாலை வரை உணவு எதுவும் சாப்பிடாமல் இருந்து விரதத்தை மேற்கொள்ளலாம். அப்படி காலை மாலை ஆகிய 2 வேளைகளிலுமே புதன் பகவானுக்கு பூஜைகள் நம்ம செய்ய வேண்டும். மாலையில் புதனுக்கு பூஜை முடித்துவிட்டு நைவேத்திய பிரசாதத்தை சாப்பிட்டு முடித்துவிட்டு நம்ம ஒரு பிராமணருக்கு தானம் அளிப்பது அப்படிங்கிறது நமக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. இல்லை அப்படின்னா எளியவர்களுக்கு கூட தானம் கொடுக்கலாம். பச்சை நிற ஆடைகள் பச்சை நிற காய்கறிகளை தானமாக அளிப்பது புதன் கிரக தோஷங்களை நீக்கி புதன் பகவானினுடைய ஆசைகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய வகையில் தாங்க இருக்குது. மேலும் நவகிரகங்களில் புதன் பகவானவர் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் அனைத்தையுமே கொடுக்கக்கூடியவர்களாக தான் இருக்காங்க. மேலும் புதன் பகவான் திருமாலினுடைய அம்சம் கொண்டவர்களாக தாங்க இருக்காங்க. புதன்கிழமையில் விரதம் இருந்து வந்தோம் அப்படின்னா நம்ம புதன் பகவானினுடைய அருளையும் அதோடு மட்டும் இல்லாமல் திருமாலினுடைய அருளையும் பெற்றோம். மிகுந்த செல்வ சேர்க்கை நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். தொழில் மற்றும் வியாபார திறனுக்கான காரணமாக கிரகமாக இருப்பவர் அப்படின்னு சொன்னாலும் புதன் பகவான் தான். நம்மளுடைய வியாபாரம் நன்றாக வெற்றியடைய வேண்டும் அப்படின்னாலும், நமக்கு லாபங்கள் அதிகப்படியாக உண்டாகி புகழ் உண்டாகணும் அப்படின்னாலும் ரொம்பவே நமக்கு பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் இந்த வழிபாடு. அதே போல் நம்மளுடைய அறிவாற்றலுக்கும் அதிபதி அப்படின்னு சொன்னால் புதன் பகவான் அப்படின்னே சொல்லலாம். இந்த விரதத்தை மேற்கொள்ளக்கூடிய படிக்கும் மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா கல்வி கலைகளில் நீங்கள் சிறந்து விளங்கி பல நன்மைகளை பெறலாம் அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படி நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான பல நன்மைகளை புதன் பகவான் மட்டும்தான் நமக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. முடிந்தால் புதன் பகவானினுடைய தலத்திற்கு சென்று வழிபடலாம், இல்லை அப்படின்னா நவகிரகத்திற்கு சென்று புதன் பகவானை வழிபடலாம். இன்றைய நாளை நீங்கள் மருந்தும் தவற வெற்றாதீங்க. சிறப்பான முறையில் விரதம் இருந்து பல்வேறு விதமான நற்பலன்களை உங்களுடைய வாழ்க்கையில் எளிமையாகவே பெற்றுக்கொள்ளலாம். அதனால் நம்ம சொல்லக்கூடிய ஒரு சில முறைகளை பின்பற்றி வந்தாலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் சிறந்து விளங்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்த்து தெரிஞ்சிருப்போம் அப்படின்னா புதன் பகவானை எப்படி வழிபடுவது, இதன் மூலம் நமக்கு என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கப் போகிறது,
இதை பற்றி நம்ம பல முக்கியமான தகவல்களை பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போதான் முதன்முறையாக நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.